वेलकम टू सुजूस किचन। इनकी नम्बर किचन जार्सा एपी ईसिया वीटल लेबल तैयार पाकपर वांग वीटल सिंपलान पर मट पी किचन जार्सा यूस पड़क लेबल एप्ली सूपर तैयार पड़ेद पातरल। அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனல் சுஜூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கோங்க। பக்கத்துலயே பெல் ஐகான் வரும், அதை மறக்காம கிளிக் பண்ணி வெச்சுக்கோங்க। அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும்। இப்போ வாங்க இந்த கிச்சன் ஜார்ஸ் கொட்டக்கூடிய இந்த லேபிள்ஸ் எப்படி தயார் பண்றதுன்னு பாத்துறலாம்। இந்த கிச்சன் ஜார்ஸ்கான லேபிள் நீங்க கடையில வாங்குனீங்க அப்படினா 100 ரூபாய்க்கு மேல சொல்வாங்க। ஆனா நம்ம வீட்லயே ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தட்ல வெறும் செல்லோ டேப் இருக்கலையா அந்த மாதிரி டேப் மட்டும் இருந்தா போதும் ஈஸியா நம்ம தயார் பண்ணிடலாம்। இதுக்கு தேவையான பொருள்லாம் ஜஸ்ட் ஒரே நோட் பேப்பரும் ஒரு செல்லோ டேப்பும் அதோட வந்து ஒரு பேனாவும் தான்ங்க தேவை, வேற எந்த பொருளுமே தேவையில்லை, அவ்வளவுதான்। இப்போ நம்ம என்ன செஞ்சிக்கலாம்னாக்கா உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் வேணுமோ அதை வந்து எழுதிக்கோங்க பேப்பர்ல, நல்ல கொஞ்சம் டார்க்கா எழுதிக்கோங்க। நான் இன்னைக்கு மிளகாய் தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் அப்படி எழுதிருக்கேங்க। இப்போ அடுத்ததா என்ன செய்றீங்கன்னா நல்ல இந்த மாதிரி ஒயிட் டேப் எடுத்துக்கணும், கலர் டேப் எடுக்க கூடாது। இந்த இது செய்யறதுக்கு ஒயிட் டேப் எடுத்துட்டு இப்போ என்ன செய்றீங்கன்னா நம்ம எழுதிருக்கோம் இல்லையா அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க। நான் ஒட்டிருக்கேன் இல்லையா அவங்க பார்த்தா தெரியுது நினைக்கிறேன் வீடியோவில், இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க। முக்கியமாக என்ன செய்யணும்னாக்கா நம்ம எழுதும் போது நல்லா டார்க்காக எழுதிக்கிடணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து இது பார்க்க நல்லா அழகாக அச்சா தெரியும்। அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து தாராளமாக மார்க்கரில் கூட நீங்கள் எழுதிக்கலாங்க, அது உங்களுடைய சாய்ஸ் தான்। அடுத்ததாக இந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி டிசைன் பிடிக்குமோ அந்த மாதிரி டிசைன் போட்டுக்கோங்க। நான் சும்மா சிம்பிளாக ஒரு டிசைன் போட்டிருக்கேங்க। இப்போ அடுத்ததாக என்ன செய்றீங்கன்னா உங்களுடைய விரல்கள் வச்சு இந்த மாதிரி நீங்கள் எழுதிருக்கக்கூடிய பேனா இங்க் இருக்குல்ல அதுக்கு மேலே இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடுங்க, அப்போ தான் அந்த இதில் வந்து நல்லா ஒட்டிக்கிடும்। இப்போ நம்ம வந்து என்ன செஞ்சுக்கலாம் அதை வந்து எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி। அடுத்ததாக ஒரு பிளேட்டில் தண்ணி எடுத்துக்கோங்க, தண்ணி எடுத்துகிட்டு நம்ம எழுதிக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கர்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோம்ல அதை எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துடுங்க। சேர்த்துட்டு ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே வெயிட் பண்ணுங்க, அது நல்லா ஊறட்டும்। ஊறிடுச்சுனாக்கா மேலே உள்ள பேப்பர் எல்லாம் அழகாக உறிஞ்சிட்டு வந்துடும்। இப்போ நம்ம ஊறின பிறகு பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு। இப்போ பாருங்கள் சூப்பராக ஊறிடுச்சு। இப்போ என்ன செய்றீங்கன்னா உங்கள் விரல்களால் இந்த மாதிரி மேலே உள்ள பேப்பரை எடுத்து விட்டுருங்க। எடுத்து விட்டிங்கனாக்கா அந்த செல்லோ டேப்பில் என்னாகும் நம்ம வந்து எழுதணும்னா பேனா இங்கில் அது எல்லாமே அந்த செல்லோ டேப்பில் வந்து ஒட்டிக்கிடும்। அதுக்காக நம்ம என்ன செய்யணும்னாக்கா விரல் சின்ன தேய்ச்சி விடுங்கன்னு சொன்னது। இப்போ என்ன செய்றீங்கன்னா நல்லா ஃபுல்லாக எல்லா பேப்பரையுமே அதில் எடுத்து விட்டுருங்க, வெறும் டேப் மட்டும் தான் இருக்கணும்। டேப்பில் வந்து நல்ல இங்க் வந்து நமக்கு ஒட்டியிருக்கும், பார்த்தா அவங்களுக்கு தெரியுது இல்லையா। இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் போகவே போகாது, அப்படியே தான் இருக்கும்। இப்போ இது எப்படி கிச்சன் பாக்ஸ் ஒட்டுறதுன்னு பார்த்துடலாம்। நான் வந்து பாக்ஸ் எடுத்துருக்கேங்க, அதில் என்ன செய்றீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டி விட்டுக்கோங்க। நீங்கள் ஒட்டும் போது ஆரம்பத்தில் பார்த்தாக்கா அது அங்கே இங்கேயும் ஷேக் ஆகிற மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டி விட்டுருங்க। இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் அப்படியே காய விட்டுருங்க। 5 நிமிஷம் காய்ஞ்ச பிறகு நீங்கள் என்ன தான் எடுக்க ட்ரை பண்ணாலும் அது கண்டிப்பாக எடுக்க வரவே வராது, நல்லா நீங்கள் உட்காந்து உரிச்சு சொரனா தான் அது எடுக்க வரும்। பாருங்கள் நான் இப்போ எல்லாத்துலேயுமே அழகாக ஒட்டிட்டேன், பார்க்கவே இப்படி அழகாக நீட்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன்। இப்போ பாருங்கள் நல்லா 5 நிமிஷம் ஆனதும் நல்லா சூப்பராக உங்களுக்கு ஒட்டிடுச்சு। இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு அந்த ஸ்டிக்கர் வெள்ளையாக தெரியுது இல்லையா, இது வந்து ஒரு நாள் ஆனிச்சுனாக்கா நல்லா அழகாக வந்து கண்ணாடி மாதிரி ஆயிடும், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ரொம்பவே பார்க்கவே। அவ்வளோதாங்க இந்த செல்ஃப் ஆர்கனைசர் இருக்குது பார்த்தீங்களா, கிச்சன் ஆர்கனைசர்। இது வந்து நான் வீட்டிலேயே தயார் பண்ணியிருக்கேங்க, வெறும் அட்டைப்பெட்டி இருக்குல்லையா தூக்கி போடக்கூடிய அட்டைப்பெட்டிகள் மட்டும் பயன்படுத்தி செஞ்சுருக்கேங்க। இது எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தான், மறக்காம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க। அவ்வளோதாங்க நம்மளுடைய சூப்பரான கிச்சன் ஜார்ஸ் கொட்டக்கூடிய லேபிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு। நான் உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன் பாருங்கள், நம்ம என்ன தான் நம்ம வந்து ஸ்ட்ரைன் பண்ணி பிரித்தாலுமே பிரிக்கவே முடியாது। இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுங்க, நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க। தேங்க்யூ।